ஸ்டாலின் அறிவித்ததைப் போலவே நெல்லுக்கு 2500 ரூபாயும் கரும்புக்கு 4000 ரூபாயும் வழங்கிட வேண்டும் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு கூட்டமைப்பு தலைவர் ஐயா கண்ணு வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். விவசாய ஐயா ஸ்டாலின் ஐயா காப்பாற்றுறேன்னு சொன்னார். நெல்லுக்கு 2500 ரூபாய் கரும்புக்கு 4000 தரேனாரு, அதையாவது கொடுத்து விவசாய காப்பாற்றுறோம். விவசாயத்துக்கு ஒன்றுமே இல்லையா மத்திய பட்ஜெட்டில்? இப்போ 3000 ரூபா கொடுக்குறாரு கரும்புக்கு, நெல்லுக்கு 18 ரூபா, நெல்லுக்கு 20 ரூபா 21 தான் தர்றாரு. நியாயமாக 54 ரூபா தரணும். அதை பற்றி பட்ஜெட்டில் சொல்லுவார்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். பட்ஜெட்டில் ஒன்றுமே சொல்லலை பற்றி, விவசாயிகளை பற்றி. அதே போல் எங்களுக்கு லாபகரமான விலை, இப்போ கார்ப்பரேட் கம்பெனிக்கெலாம் 20 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுவதும் இருக்க 95 கோடி விவசாயிகள் வாங்கிய மொத்த கடனே 1 லட்சம் கோடிக்கு மேலே கிடையாது. அதை தள்ளுபடி பண்ணிக்கலாம், அதுவும் தள்ளுபடி பண்ண பற்றி ஒன்றுமே இல்லை.